வணக்கம் நேயர்களே, இது அரோமா மில்க் வழங்கும் ஆரோக்கிய உணவு நிகழ்ச்சி. ஒரு ஒரு வாரமும் சுவையும் சத்தும் மிக்க உணவு வகையை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதுலேயும் சிறுதானியம் பயன்படுத்தி செஞ்சுட்டு வரோம். கீரைகள், பழங்கள், இன்னும் என்னென்னமோ சத்தான வகையாக நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? கீரைகளை பயன்படுத்தி செய்ய போகிறோம். அதுவும் ஒரு கீரை, ரெண்டு கீரையில் பல வகையான கீரைகளை கலந்து ஒன்று செய்ய போகிறோம். குதிரைவாளி நம்ம சாதமாக வடிச்சுட்டு இது கலந்த சாதமாக பண்ண போகிறோம். இதன் பெயரே பார்த்திங்கன்னா கலவாங்கீரை. ஏன்னா இதில் நிறைய கீரைகளை போட்டு நல்ல மருத்துவமிக்க ஒரு குழம்பு செஞ்சு அதை நம்ம கலக்க போகிறோம். இப்போ கீரை வகைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷலான கீரைகள் கிடைக்கும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வகையான கீரைகள் இருக்குது பாருங்களேன். அந்த நாட்டில் விளையிற கீரைகள் மட்டுமே ஒரு விசேஷமாயிடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா அது நம்ம கல்ச்சரோட சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு அமேசான் காடுகளுக்கு போனால் அங்கே இருக்க பழங்குடியினர் மக்களுக்கு அது என்ன மருத்துவ குணம்னு தெரியும். அதே மாதிரி அந்த மருத்துவ குணத்தை தெரிஞ்சு அவங்க அவங்களோட உணவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் தான் அதோட அருமையே தெரியும். எங்கேயோ வெறும் காட்டில் விளைஞ்சிட்டு நம்ம தனியாக அதோட தொடர்பே இல்லாமல் இருந்தால் அதோட பயனை அனுபவிக்க முடியாமலே போயிடும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அக்கு வேறு ஆண் வேறு அலசி ஒரு ஒரு இலை, வேர், பட்டை, கொட்டை, பூ, பழம் எல்லாத்தோட மருத்துவ குணமும் ஆராய்ஞ்சு அது நம்ம எதுக்கு சேர்த்துக்கலாம் உணவுலன்னு ரொம்ப முயற்சி பண்ணி செஞ்சுருக்காங்க. நம்ம அதோடைய பழங்களை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுக்கே நமக்கு நம்ம முன்னோர்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோங்க. சரி, இப்போது இதில் நம்ம என்னென்ன கீரை வகைகள் பயன்படுத்த போகிறோன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். துத்திக்கீரை, வாத நாராயணன் கீரை, கானா வாழைக்கீரை, முளைக்கீரை, அரைக்கீரை, தாலிக்கீரை, முசுமுசுக்கை, மணத்தக்காளிக்கீரை, பசலைக்கீரை, குதிரைவாளி அரிசி, பயத்தம்பருப்பு, தக்காளி, வடகம், காய்ந்த மிளகாய், சீரகம், எண்ணெய், உப்பு. ஏன்னா இப்போவே இவ்வளோ பெரிய கீரை லிஸ்ட்டானு உங்களுக்கு இருக்கா? இதெல்லாம் எங்கே தேடி பிடிக்கிறதுன்னு வேறு உங்களுக்கு இப்போவே கவலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கும் உங்கள் வாசலில் கீரை கொண்டு வரக்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அவர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுவார். இப்போ நம்ம பயன்படுத்துகிற கீரைன்னு பார்த்தீங்கன்னா 1% கூட கிடையாது. அவ்வளோ மருத்துவ கீரைகள் நம்ம ஊரில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கீரை கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு உங்களுக்கு பிடித்தமான கீரைகள் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இதோட நோக்கம் என்னென்னா நம்ம உடலில் இருக்க நச்சுத்தன்மையை போக்குறது மெயினானது இந்த கலந்த கீரையை வச்சு பண்ணும்பொழுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம குடல் புண், வயிறு சம்மந்தப்பட்ட புண் அல்லது அதோட கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உதவுது. அதனால் இது ஒரு மருத்துவ கீரையாக, மருத்துவ கலவையாக நம்ம இதை பார்க்கணும். மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை சாப்பிட்டா போதும். எவ்ரிடே இதை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக மனம் தளராமல் இந்த லிஸ்டெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதனுடைய செய்முறையை பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்? பருப்பை வேக வச்சுக்க போகிறோம். எப்படி நம்ம கீரை சாதாரணமாக கூட்டு பண்ணும் போதெல்லாம் பருப்பு வேக வச்சுப்போம் இல்லையா, அதே மாதிரி அந்த பதத்தில் நம்ம வேக வச்சுக்க போகிறோம். சிறிதளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இப்போ இந்த பருப்பு ஒரு நம்ம 3 விசில் வந்தோடனே இதை அணைச்சிடலாம். அது வரைக்கும் நம்ம கீரையை அப்போ தயார் பண்ணிக்கலாம். இந்த எல்லா கீரையும் நம்ம சிறு சிறு துண்டுகளாக நம்ம நறுக்கிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நல்லா நம்ம அலசிக்கணும். இது எல்லாமே அந்த காட்டுக்கீரை வகை தான். முக்கால்வாசி இந்த கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பயிரே பண்ண மாட்டாங்க. வேலி ஓரமாகவே இருக்கும் இந்த கீரைகள் எல்லாமே. இதை நல்லா சுத்தம் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.
இந்த துத்திக்கீரையோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உடலுக்கு நல்ல பலம் சேர்க்கும், யானை பலம் கொடுக்குமா, அதனால இது சொல்லுவாங்க. இதில் ரெண்டு வகை இருக்குது, சிறு துத்தி பெரு துத்தின்னு இருக்குது. பெரு துத்தி இலையில் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக, நீங்களே பார்த்துருப்பீங்கள்ல, தாமரை இலை மாதிரி, அட்லீஸ்ட் ஒரு அள்ளி இலை மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன், வெற்றிலை மாதிரி. சிறு துத்தி இலையில் பார்த்தீங்கன்னா இதுவே சின்னதாக இருக்கும், அழகாக ஒரு காசு வடிவத்தில் அந்த மாதிரி இருக்கும். இதோட காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சிறு துத்தியுடைய இதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த காயெலாம் நம்ம இதில் பயன்படுத்த போகிறதுல வெறும் இலை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக நம்ம பயன்படுத்துகிற கீரை பார்த்தீங்கன்னா கானா வாழைக்கீரை. இதுக்கு வாழைன்னு ஏன் பேர் வந்திருக்கு, அந்த இலை வந்து வாழை இலை மாதிரி தோற்றத்தில் இருக்குது, ஆனால் சின்னதாக இருக்குது, அதனால தான் இதுக்கு வாழைன்னு பேர் வந்திருக்கலாம். இதுக்கு ஒரு மாதிரி ஊதா நிறப்பூ இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வாடிடுச்சு, அதனால் நீங்கள் பார்க்க முடியல, ரொம்ப அழகாக இருக்கும். இது எதுக்குன்னா மெயினாக வந்து நம்ம குடலில் இருக்க புண்களை ஆற்றும் சக்தி இதுக்கு ரொம்பவே இருக்குது, அதனால் நம்ம இதை சேர்த்துருக்கோம். இப்போ மாட்டு பாலே ஏன் சிறப்பு, குழந்தைகளுக்கு குறிப்பாக நிறைய கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாடுகள் வயல்லெல்லாம் மேயும் இல்லையா, அப்போ இந்த மாதிரி மருத்துவ மூலிகை குணம் மிக்க இந்த செடிகளெல்லாம் சாப்பிடும் பொழுது அந்த சாறு எல்லாம் அது பால்லையும் கிடைக்கும், அதனால தான் விரும்பி சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் பாலில் அந்த மாதிரி மாடுகள்லாம் வயலில் விடுறதே இல்லை, எங்கேயாவது அடைச்சி வச்சு தான் கிடைக்குது. சரி, அடுத்ததாக இந்த முசுமுசுக்கை. இது பாருங்கள், உங்களுக்கு அந்த சத்தமே கேட்குதா, சொர சொரன்னு இருக்கும் பாருங்கள். இது ரெண்டு பக்கமுமே ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கும் கை வச்சிங்கன்னா. இது வந்து உடலில் இருக்க சளி அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துடும்னு இது சொல்கிறாங்க மருத்துவர்கள். இதுவும் நம்ம இங்கே சேர்த்துருக்கோம். அடுத்ததான் முளைக்கீரை, அரைக்கீரை. இது நம்ம வழக்கமாக வீட்டில் பயன்படுத்துகிற கீரைகள். அரைக்கீரை, அடுத்து வாத நாராயணன் கீரை. இது பேரே எவ்வளோ மரியாதையாக இருக்குது பாருங்களா, வாத நாராயணன்னொடனே நமக்கு ஏதோ ஒரு பக்தி உருவாது. இது பார்த்திங்கன்னா குறிப்பாக மூட்டு வலி, வாதம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ரொம்பவே இது நீக்கும், உடலுக்கு ரொம்ப சக்தி தரக்கூடியது. இதில் ரசம் பண்ணால் அவ்வளோ சுவையாக இருக்கும், அவ்வளோ மருத்துவ குணம் மிக்கது. இது நம்ம முருங்கைக்கீரை நம்ம பொரியல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இது இலைகள்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், பறித்த உடனேவே வாடிடும். பறித்த உடனேவே வந்து ஈரத்துணியில் சுற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். இது நம்ம அறியணும்னு கூட அவசியம் இல்லை, ரொம்ப சின்ன சின்ன இலையாக இருக்குது, அதனால அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்ததான் நம்ம தாலிக்கீரை சேர்க்குறோம். இது பாருங்கள், அந்த பெண்கள் அணியும் தாலி வடிவத்தில் இருக்கிறதுனால அதுக்கு தாலிக்கீரைன்னு பேர் வந்திருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இலையில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த தாலிக்கீரையோட விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்க ஏழு தாதுக்கள், என்ன அது பெரிய லிஸ்ட்டு தான் நினைக்கிறேன், தோல், எலும்பு, சதை, ரத்தம், மஞ்சள், எதோ இருக்கும், அந்த முக்கியமான தாதுக்களை விருத்தி பண்ண இது ரொம்பவே உதவுது, அதனால் நம்ம இதை இதில் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக பசலைக்கீரை. இது நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிறது மணத்தக்காளி கீரை, அதுவும் குடல் புண்ண ஆற்றும் சக்தி இருக்குது. ரெண்டுத்தையும் ஒன்றாவே கட் பண்ணிக்கலாம், நம்ம நேரத்தை கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். சரி, நம்மளுடைய மூலிகை கலவை இப்போ தயாராயிடுச்சு, இதை நம்ம இப்போ சமைக்க போகிறோம். இதை நம்ம மண் சட்டியில் சமைக்க போகிறோம், அதனால் இதோட குணங்கள் எல்லாமே பாதுகாக்கப்படுது, சத்துக்களும் நமக்கு அழியாமல் இருக்கும். நம்ம தக்காளியும் இப்போ நறுக்கி வச்சுக்கலாம். நம்ம இந்த மண் சட்டி சூடேறிய பிறகு நம்ம நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்க்குறோம். இந்த நல்லெண்ணெய் சூடேறிய பிறகு சீரகம், காய்ந்த மிளகாய், தக்காளி,
சிறிதளவு உப்பு இது கொஞ்சம் வதங்கற நேரம் நம்ம குதிரைவாலி சாதமும் தயார் பண்ணி வெச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கலந்த சாதமா பண்ண போறோம் அதுக்கு எப்பவும் போல நம்ம ஒரு டம்ளர்னா 1 1/2 டு 2 அளவு தண்ணி வெச்சுக்கலாம் நம்ம சாதமா வடிச்சுக்க போறோம் இப்போ தக்காளி வதங்கி இருக்கு நம்ம அந்த கீரைகளை சேர்க்கறோம் இப்போ இதில் வர வாசம் பார்த்தா ஏதோ நம்ம ஒரு சித்தர் தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்குது விதவிதமான வாசனை இதுலேருந்து வருது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன்னு ரொம்ப வாசமாக இருக்குது சரி இப்போ நம்ம அந்த குதிரைவாலி சாதம் பண்ணிடலாம் இப்போ நமக்கு கீரையெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்க பயத்தம் பருப்பு இதில் சேர்க்க போகிறோம் இப்போ இந்த தண்ணீர் கொதித்தவுடன் நம்ம குதிரைவாலி அரிசி சேர்த்துக்கிறோம் இதை நம்ம மூடி வச்சிருக்கோம் சரி இப்போ குதிரைவாலி நமக்கு சாதம் தயாராயிடுச்சு இங்கே பாருங்கள் இதுக்கு நான் ப்ரெஷர் குக்கர்லாம் எதுவுமே ஐ மீன் யூஸ் பண்ணல விசில்லாம் போட தேவையில்லை அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டாலே இந்த பதத்துக்கு நமக்கு கிடைச்சிடும் இப்போ குழம்பும் நமக்கு தயாராகிடுச்சு இந்த கலவாங்கீரை குழம்பு இதை நம்ம வடகம் போட்டு கொஞ்சம் தாளிக்க போகிறோம் நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தியிருக்கோம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இது நம்மளுடைய குழம்புக்கு நல்ல மணமும் கொடுக்கும் அந்த மருத்துவ குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறப்பு தன்மையும் சேர்க்கும் கொஞ்சோண்டு இதில் வடகம் சேர்க்கிறேன் வடகம் இதில் இதை நம்முடைய குழம்புல சேர்க்கணும் இப்போ நாம இந்த குதிரைவாலி சாதத்தை இந்த கலவாங்கீரை குழம்போட சேர்ந்து கலந்த சாதமா பண்ண போறோம் இந்த சாதம் நீங்கள் நல்லா குழைவாக வச்சுக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும் இல்லை உதிரியாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை
இது நீங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். நல்ல ஜீரண சக்தியை நல்லா பலப்படுத்தும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காலம், கொஞ்சம் குளிர்காலம்லாம் வரும்பொழுது சளி பிடிக்கும் குழந்தைகளுக்கெலாம், இதெல்லாம் கொடுத்து அது தூர விலகி போயிடும். எப்பயுமே நம்ம ஏதாவது மருத்துவ குணம் மிக்க இந்த மாதிரி உணவை சாப்பிட்டா வெயிலில் ரொம்ப அலையாமல் ரொம்ப கடினமான வேலையெல்லாம் செய்யாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உணவு உங்கள் உடலில் நல்லா செரித்து அதனுடைய முழு சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி உணவு சாப்பிட்ட உடனே தூங்க போகிறது அது மாதிரிலாம் செய்ய வேண்டாம். நல்ல சாதாரணமாக என்ன வேலை நீங்கள் செய்வீங்களோ அதை செஞ்சுக்கலாம். தூங்கும்பொழுது என்னாவது நம்மளுடைய செரிமான சக்தி சுத்தமாகவே குறைஞ்சி போயிடும். அதுவும் இல்லாமல் அந்த குடலெல்லாம் தேவையில்லாத ப்ரெஷர் உண்டு பண்ணும். அதனால் சாப்பிட்ட உடன் கண்டிப்பாக படுக்கவே கூடாது. ஆனால் இது சொன்னால் சில பேருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா சாப்பிட்ட உடன் தூங்குறது உண்ட மயக்கம் தொண்டர்க்கும் உண்டுன்னு சொல்லியே தூங்குவாங்க சில பேர். ஆனால் அது ரொம்ப ரொம்ப தீய பழக்கமாக இருக்குது. குறைஞ்சது 2 மணி நேரமாவது நீங்கள் விழிப்பாக ஆக்டிவாக உங்களுடைய செயலை செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கலவாங்கீரை குதிரைவாளி சாதம் செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம மறக்கிறதுக்கு முன்னாடி இதை மீண்டும் ஒரு முறை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் பலவிதமான மருத்துவ குணம் மிக்க கீரைகளை நன்கு அலசி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கிட்டோம். பின்பு ஒரு மண் சட்டியில் சிறிதளவு எண்ணெய் சூடு பண்ணி சீரகம், தக்காளி, காய்ந்த மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிட்டோம். அதிலே நம்ம இந்த கீரைகளை சேர்த்து வதக்கினோம். இது வதங்கிய பிறகு வேக வச்ச பைத்தம்பருப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டோம். கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோம். பின்பு கடைசியாக வடகம் தாளிச்சுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டிங்கன்னா சுவையான கலவாங்கீரை குழம்பு தயாராகிடுச்சு. பிறகு நம்ம குதிரைவாளி சாதத்தை இந்த குழம்போட கலந்துட்டால் சுவையான கலவாங்கீரை குதிரைவாளி சாதம் தயாராகிடுச்சு. அரோமா மில்க் வழங்கிய ஆரோக்கிய உணவு நிகழ்ச்சியில் மூலிகை மனம் மிக்க மருத்துவ குணம் பலமிக்க இந்த கலவாங்கீரை குழம்பு செஞ்சு பார்த்தோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ரொம்பவே முன்னேற்ற வைக்கும் குழம்புங்க இது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அரோமா மில்க் வழங்கும் ஆரோக்கிய உணவு நிகழ்ச்சியில் இன்னும் பல மூலிகை குணம் மிக்க கீரைகளை நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரம் வரைக்கும் நீங்கள் பொறுத்திருங்க. மீண்டும் நம்ம சந்திப்போம். வணக்கம்.